அண்ணாமலை சொன்னதை காப்பியடித்த விஜய். இப்போ தெரியுதா அண்ணாமலை பவர்? தமிழக வெற்றி கழக மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்து முடிந்திருக்கிறது. வெயிலில் திறந்த வெளியில் அமர்ந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் பலர் தண்ணீர் தாகத்துடன் குடிதண்ணீருக்காக திண்டாடிய காட்சிகள் இணையத்தில் வைரலானது. ஒரு சில தொண்டர்கள் தங்களது தாகத்தை தடுக்க கழிவறைக்கு உபயோகப்படுத்த வைத்திருக்கும் தண்ணீரை பயன்படுத்திய அவலம் அரங்கேறியது. இந்த அவலத்திற்கு மத்தியில் தொடங்கப்பட்ட மாநாட்டில் கொள்கை பிரகடனப்படுத்தப்பட்டது. அதன் பின் கழகத்தின் செயல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த செயல் திட்டத்தில் நிர்வாகத்தில் அரசியல் தலையீடு இருக்காது, சாதி மத பாலின சார்பின்மை அரசு நிர்வாகத்தின் வழிகாட்டும் வழிமுறை கடைபிடிக்கப்படும், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு நடத்தை விதிமுறைகள் வகுக்கப்படும், அரசை மக்கள் எளிதில் அணுகக்கூடிய வசதியை மதுரையில் தலைமைச் செயலகம் கிளை அமைக்கப்படும், சமூக நீதி மதச்சார்பின்மை கோட்பாடுகள் செயல்படுத்தப்படும். இப்படி 40-க்கும் மேற்பட்ட செயல் திட்டங்கள் முன்மொழியப்பட்டது. அந்த வரிசையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிநவீன வசதிகள் கொண்ட காமராஜர் மாதிரி அரசு பள்ளிகள் உருவாக்கப்படும் என்ற செயல் திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார்கள். இந்த நிலையில் ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்பு காமராஜர் பெயரில் பள்ளிகள் தொடங்க வேண்டும் என்கின்ற திட்டத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது என் மண் என் மக்கள் யாத்திரையில் பேசியிருக்கிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது. அவர் அன்று கூறியிருப்பதாவது, இந்தியா முழுவதும் நவோதயா பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, தமிழகத்தில் இருக்கும் ஆட்சியாளர்கள் நவோதயா பள்ளிக்கூடங்களை கொண்டு வரவிட மாட்டார்கள், நாம் வரும்பொழுது நவோதயா பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் கர்மவீரர் காமராஜர் பெயரில் உருவாக்கப்படும், காமராஜர் ஐயா பெயரை வைத்து நவோதயா பள்ளிக்கூடங்களை நடத்தலாம், அதே பாடத்திட்டம் அதே போன்ற கற்றல் திறன், கர்மவீரர் காமராஜர் ஐயா கல்வி நிலையம் என்று நவோதயா பள்ளிகளை தமிழ்நாட்டில் நடத்துவோம், ஒரு மாவட்டத்திற்கு 2 பள்ளிகளை திறந்தால் குழந்தைகள் அங்கு சென்று படிக்கலாம், யாரிடமும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியிருந்தார். இப்படி அண்ணாமலை பேசியிருக்கும் அதே விஷயத்தை விஜய் சிறிது மாற்றி தனது கட்சியின் செயல் வடிவமாக சேர்த்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் விவாத பொருளாகி இருக்கிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.